எல்லாமிருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாக்குமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் பிரசன்னமே போதுமே உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்கிறேன். தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 119 அதிகாரத்தில் 16 வசனம் என்ன சொல்லுகிறது? உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். அதே சங்கீதத்தில் பாருங்க, 47 வசனம் மற்றும் 70 வசனம் என்ன சொல்லுகிறது? நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பேன். அவர்கள் இருதயம் நினந்துள்ளி கொளுத்திருக்கிறது, நானோ உம்முடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரமாணங்களை நினைக்கும் போது மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறதுனால மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன், உம்முடைய வார்த்தையின் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன், அதனால் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மன மகிழ்ச்சி என்பது ஒரு ஔஷதம். ஔஷதம் சொல்லுவோம்னா அது மருந்து. உலகத்தில் பலவிதமான காயங்கள் நம்முடைய ஆத்மாவை தொடும், இருதயத்தை தீண்டும். காயமில்லாத மனுஷன் என்று சொல்லி ஒருவருமே இல்லை. ஆனால் அந்த காயத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரே ஒரு மருந்து என்ன தெரியுமா? மன மகிழ்ச்சி. அந்த மன மகிழ்ச்சி எங்கேருந்து கிடைக்கும்? வேதத்தில் இருந்து தான் கிடைக்கும். அதனால தான் நாங்கள் யாரை பார்த்தாலும் முதல்ல அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு அவர்களுடைய தாய்மொழியிலே வேத புஸ்தகம். இதை வாசிக்கும் போது, புரியுதோ புரியலையோ, அதை எடுத்து வாசிக்கும் பொழுது அவர்களையும் அறியாமல் அவர்களுடைய இருதயத்தில் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தெய்வ சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு? இந்த வேத வசனம் உள்ளே போகும்போது அவங்க எந்த பாவத்தில் கட்டப்பட்டிருந்தாங்களோ அந்த பாவத்தை அவர்கள் செய்யக்கூடாதபடி இந்த வசனம் அவர்களை தடுத்து நிறுத்தும். இன்றைக்கு சிகரெட் பழக்கத்துக்கு, குடி பழக்கத்திற்கு அநேகர் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது உள்ளான ஒரு மனுஷன் சொல்லுவான், இது தவறு, இதை நீ செய்யக்கூடாது, நீ இன்றைக்கு இயேசுவின் பிள்ளையாய் மாறிவிட்டாய் என்று சொல்லும் பொழுதே, பாவத்தை வெறுத்து பாவத்தை தள்ளும் பொழுதே, அதை பாவம் என்று அறிந்து உணர்ந்து புரிந்து கொண்டு இனி அந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த பாவத்தை விட்டு அவன் தன்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளும் பொழுதே, இருளின் ஆதிக்கங்கள் அவனை தொடாதபடி, அவர்களை தொடாதபடி கர்த்தர் அவர்களை வேலி அடைக்கிறவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த தெய்வ பிள்ளையை கர்த்தருடைய வார்த்தை நிறுத்துகிறது. யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு பாவத்தை குறித்த ஒரு உணர்வை ஆண்டவர் கொடுக்கிறார். இது நன்மை, இது தீவை, இது தவறு, இது சரி, இது பொய், இது உண்மை என்று சொல்லி வித்தியாசத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுடைய மனக்கண்களை கர்த்தர் தெளிவாக்குகிறார். இது நிமித்தம் ஹல்லேலூயா, இருளின் கிரியைகளிலிருந்து அவர்கள் வெளியே வந்து அவர்கள் ஒரு புது வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். பொதுவாக ஏதாவது புதுசு கிடைச்சதுன்னா எல்லாருக்குமே சந்தோஷம். ஆனால் வாழ்க்கையே நமக்கு புதிதாய் மாறும் பொழுது எவ்வளவு ஒரு மன மகிழ்ச்சியின் பாத்திரமாய் நாம் இருப்போம். இன்றைக்கும் கூட வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிங்க, அதை நேசிங்க, அதை தாகத்தோடு ஆசையோடு வாசிங்க, அந்த வசனங்களை சாப்பிடுங்க. உங்கள் ஆத்மாவில் கர்த்தர் மன மகிழ்ச்சியை கொடுப்பார், புத்துயிரை கொடுப்பார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தலைநிமிர்ந்து பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பீர்கள். இருக்கிற ஸ்தானத்தில் தேவன் உங்களை நம்புவார், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், தேவன் உங்களை கனப்படுத்துவார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். சிக்கமுடைய பிள்ளைகள் ஒருவேளை சோர்ந்து போய் ஆண்டவரே இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், மறுபடியும் மறுபடியும் பாவத்தில் இவர்கள் விழுகிறவர்களாக இருப்பார்கள் என்றால், இன்றைக்கு கிரமமாய் வேதத்தை எடுத்து வாசிக்க, வசனத்தினால் உண்டாகிற ஜீவனினால் தங்களை பலப்படுத்தி கொள்ள, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே எங்களுடைய ஜபத்தை கேட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா.
உடைய கிருபராஜா, உடைய தயவு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹாவ் எ பிளஸ்ட் டே. அவர்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.